ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எஸ்ஆர்எம் இன்ஃபோர்ட் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் Institute. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜிலேருந்து ஸ்டூடெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கிற கவுன்சிலிங் கால் எட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க என்னென்ன விஷயம்லாம் கேட்டிருக்காங்க எப்போ வரணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் எங்களுடைய எஸ்ஆர்எம் இன்ஃபோட்டர் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் விழுப்புரம் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வாங்க இப்போ பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜில் இருந்து அனுப்பியிருக்கிற அட்மிஷன் கால் லெட்டர் அதாவது கவுன்சிலிங் கால் லெட்டர்னு சொல்லுவாங்க அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதுதான் கடலூர் பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜிலருந்து ஸ்டூடெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கிற கவுன்சிலிங் கால் லெட்டரு இந்த கவுன்சிலிங் கால் லெட்டர் பார்த்திங்க அப்படின்னாக்க மெயிலுக்கு தான் சென்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்டோடைய மெயில் ஐடிக்கு தான் சென்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி கால் லெட்டர் வந்து சென்ட் பண்ணுறாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தான் சென்ட் பண்ணியிருக்காங்க இந்த கால் லெட்டர் வந்து ஸ்டூடெண்ட்டோடைய மெயில் ஐடிக்கு ஸோ கண்டிப்பாக உங்களுடைய மெயில் ஐடியை வந்து மறக்காமல் செக் பண்ணுங்கள் டெஃபினட்டாக காலேஜில் வந்து உங்களுக்கு மெயில் அனுப்புறதுக்கு சான்சஸ் இருக்குது உங்களுடைய மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க இந்த கால் லெட்டரில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழில் இந்த காலேஜோடைய நேம் கொடுத்துருக்காங்க பெரியார் கலை கல்லூரி கடலூர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு அழைப்பு கடிதம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க அதில் வந்து மாணவருடைய பெயர் கொடுத்துருக்காங்க பாரு இந்த கால் லெட்டரில் அடுத்த இனம் அப்படின்றத ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் என்ன கம்யூனிட்டி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்களோ அந்த கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு கீழே பதிவு எண் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாடப்பிரிவு அப்படின்ற இடத்துல நீங்கள் என்ன பாடப்பிரிவுக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அறிவியல் மற்றும் கலை அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு கீழே தமிழ் ஆங்கிலம் இது ரெண்டுத்துக்கான கட் ஆஃப் மார்க் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ சப்ஜெக்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனா மெயின் சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து பகுதி திரியில் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு அதில் கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் நைன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த கட் ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு த டேபிளுக்கு கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேற்கண்ட விண்ணப்பதாரர் அந்த ஸ்டூடெண்ட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கைக்கு தமது விண்ணப்பத்தில் அதாவது அவருடைய விண்ணப்பத்தில் அளித்துள்ள மதிப்பெண் மற்றும் இன சுழற்சியின் அடிப்படையில் அவர் கொடுத்திருக்கிற அந்த மதிப்பெண்கள் மற்றும் அவருடைய கம்யூனிட்டி அதை பேஸ் பண்ணி கலந்தாய்வுக்கு அழைக்கப்படுகின்றார் விண்ணப்பதாரர் தமது மதிப்பெண் கலந்தாய்வு நிகழும் நாளில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு நேரில் பங்கேற்க வேண்டும் இக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள நாள் நேரத்தில் கலந்து கொள்ள தவறினால் இடத்தை இழக்க நேரிடும் அப்படின்றதும் தெளிவாக கொடுத்து அதாவது உங்களுடைய மதிப்பெண் கலந்தாய்வு நிகழும் நாள் அந்த நாளில் கரெக்டான பர்டிகுலர் டேட்டில் கரெக்டான டைமுக்கு இந்த டைமு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நைன் தேர்ட்டி அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் டைரெக்டாக நீங்கள் போயிட்டு அந்த கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு வேளை நீங்கள் அந்த கவுன்சிலிங் போய் நீங்கள் அட்டன் பண்ணலான்னா உங்களுடைய அட்மிஷன் கேன்சல் ஆகிடும் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கலந்தாய்வுக்கு வரும் மாணவர்கள் கட்டாயம் கொண்டு வர வேண்டியவை அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் அழைப்பு கடிதம் அழைப்பு கடிதம்ன்றது என்ன அப்படின்னா இருந்து உங்களுக்கு அனுப்பியிருக்கிற இந்த கால் லெட்டர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழைப்பு கடிதம் அதை நீங்கள் கண்டிப்பாக கட்டாயம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்பம் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க இல்லையா ஆன்லைனில் அந்த அப்ளிகேஷன் போட்ட உடனே உங்களை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க மேல்நிலை பள்ளி மதிப்பெண் பட்டியல் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அசல் சான்றிதழ் மற்றும் இரண்டு நகல்கள் கேட்டிருக்காங்க உங்களுடைய ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூடைய மார்க் ஷீட்டு அதனுடைய ஒரிஜினல் ப்ளஸ்ஸு ரெண்டு ஜெராக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதையும் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முன் பயின்ற பள்ளியின் மாற்று சான்றிதழ் அதாவது டிசி டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு அதோடைய ஒரிஜினல் ப்ளஸ் ரெண்டு ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க ஜாதி சான்றிதழ் அதோடைய ஒரிஜினல் மற்றும் இரண்டு செட்டு ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு மூன்று புகைப்படங்கள் மூணு மூன்று பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க வங்கி கணக்கு புத்தகம் முதல் பக்க நகல் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் பாஸ்புக் அதாவது உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோடைய பேங்க் பாஸ்புக்கோடைய ஃபஸ்ட்டு பேஜோடைய நகல் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆதார் அடையாள அட்டை நகல் உங்களுடைய ஆதார் கார்டோடைய ஜெராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க இது இல்லாமல் கண்டிப்பாக உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டு தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு கையில் உங்களுடைய ரேஷன் கார்டோடைய ஒரு ஜெராக்ஸ் காப்பியும் கையோடு கொண்டு போங்க கண்டிப்பாக வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கோட்டாவில் சேர்கிறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதற்கான பர்டிகுலர் சான்றிதழ் அதாவது அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து ஒரிஜினலையும் அதோடைய ஜெராக்ஸையும் வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து சேர விருப்பப்படுற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூவில் வந்து கண்டிப்பாக வந்து மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாஸ் படிச்சிருக்கணும் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து ஃபிஃப்த்து பாயிண்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா கவுன்சிலிங்கில் ஒரு வேலை நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதற்குரிய கட்டணத்தை உடனே செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு வேலை நீங்கள் அந்த அந்த ஸ்பா அந்த ஸ்பாட்டில் வந்து நீங்கள் அந்த ஃபீஸை நீங்கள் பே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்காதுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக கையில் வந்து நீங்கள் ஃபீஸ் எடுத்துருப்பாங்க ஃபீஸ் எவ்வளோன்றதை கீழே கொடுத்துருக்காங்க அதையும் நான் மறக்காமல் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பாருங்கள் எந்தெந்த டேட்டில் யாராருக்கு இருக்குது கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்றத ஒரு டேபிள் காலமாக கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முதலாம் கட்ட கலந்தாய்வு யாராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் வரக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்க எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்து அவங்களுடைய பிள்ளைங்க அதே மாதிரி திருநங்கையர் இவங்களுக்கான ஸ்பெஷல் கேட்டகரியில் ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் முடிச்சுடுவாங்க ட்வெண்ட்டி ஃபிஃப்த் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜில் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் கவுன்சிலிங் வந்து முடிச்சிடுறாங்க செகண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகாம் பிபிஏ இந்த சப்ஜெக்ட்டுக்கான கவுன்சிலிங் வந்து நடத்த போகிறாங்க ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல பிகாம் பிபிஏக்கான கவுன்சிலிங் வந்து போகுது நெக்ஸ்ட்டு அனைத்து அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு கவுன்சிலிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் ஃபோர் ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே உங்களுடைய கட் ஆஃப் மார்க் இருந்ததுனா டுவெண்ட்டி செவன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வெள்ளிக்கிழமைக்கு உங்களுக்கு கவுன்சிலிங்கு அதாவது டுவெண்ட்டி செவன் நைன்னு தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது டுவெண்ட்டி செவன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னு நெக்ஸ்ட்டு டூ நைன்ட்டி நைன் டூ டூ ஃபிஃப்டிக்குள்ளே உங்களுடைய கட் ஆஃப் மார்க் இருந்ததுனா டுவெண்ட்டி எயிட் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் சாட்டர்டே அன்னைக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி நைன் டூ ஒன் ஃபார்ட்டிக்குள்ளே உங்களுடைய கட் ஆஃப் மார்க் இருந்தால் தேர்ட்டி ஃபஸ்ட் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் செவ்வாய்க்கிழமை கிழமைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிங் டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் லெட்ரு வந்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த கால் லெட்ரு எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே போக முடியும் உங்களுக்கு கால் லெட்ரு வரலனா நீங்கள் போக முடியாது ஸோ உங்கள் மெயில் ஐடி வந்து கன்ஃபார்ம் செக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலம் அதாவது தமிழ் இங்கிலீஷ் பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷ் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்து பத் இருபத்தி ஒன்று புதன்கிழமை மணிக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து டேட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உரிய மொழி பாடத்தில் அதாவது லாங்குவேஜில் நீங்கள் தமிழ் ஆங்கிலம் ரெண்டுத்துக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் லாங்குவேஜில் ஹண்ட்ரட் டு தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் உங்களுடைய ரேங்கிங் இருந்துச்சு அப்படின்னாக்க கட்டாயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு கவுன்சிலிங் இருக்குது உங்களுக்கு இந்த கால் லெட்ரு வந்திருந்தால் நீங்கள் கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணலாம் அடுத்து அனைத்து கலையியல் பிரிவுகளுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி மூன்றில் பெற்ற மதிப்பெண்கள் நானூறுலேருந்து முந்நூறுக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க் இருந்ததுன்னா ரெண்டு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை அன்றைக்கு உங்களுக்கு கவுன்சிலிங்கு அதே போல் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கு வந்து டூ நைன்ட்டி நைன் டூ டூ ஃபிஃப்டிக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாக்க மூணு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஃப்ரைடே அன்னைக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் வந்து நடக்கப்போகுது நெக்ஸ்ட்டு டூ ஃபார்ட்டி நைன் டூ ஒன் ஃபார்ட்டிக்குள்ளே உங்களுடைய கட் ஆஃப் மார்க் இருந்தது அப்படின்னாக்க நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமணிக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் கட்ட கலந்தாய்வு அதாவது ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் மட்டும்தான் நான் சொல்லியிருந்தேன் அடுத்து பார்த்திங்கன்னா இரண்டாம் கட்ட கலந்தாய்வு செகண்ட் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை அந்த முதல் கட்ட கலந்தாய்வில் சீட்டு வந்து ஃபில் ஆகலை அப்படின்னா அந்த ஃபில் ஆகாத சீட்டை காலியாக உள்ள இடங்களுக்கு இன சுழற்சியின் அடிப்படையில் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு காலை ஒன்பது முப்பது மணிக்கு கவுன்சிலிங் நடக்கும்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அனைத்து அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு நானூறுலேருந்து நூற்றி நாற்பதுக்குள்ளே இருக்கக்கூடிய கட் ஆஃப் வாய்ப்பு வச்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கவுன்சிலிங்கில் அனைத்து கலை வணிகவியல் மற்றும் மொழி பாடப்பிரிவுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் டூ ஒன் ஃபார்ட்டி குள்ளே கட் ஆஃப் இருந்தது அப்படின்னாக்க எட்டு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை அன்னைக்கு கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கவுன்சிலிங் வந்து மூன்றாம் கட்ட கலந்தாய்வு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து துறைகளிலும் ஒருவேளை காலியிடம் இருந்துச்சுன்னா அரசு அறிவிக்கும் தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது ஃபஸ்ட் கவுன்சிலிங் செகண்ட் கவுன்சிலிங்லாம் உங்களுக்கு வந்து முடிச்சுட்டு ஒருவேளை அதில் எதாவது உங்களுக்கு வேங்கட் இருந்துச்சு சீட் அவைலபிலிட்டி இருந்தது அப்படின்னா கவர்மெண்ட் எப்போ சொல்கிறாங்களோ அந்த தேதியில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் கவுன்சிலிங் வந்து நடக்கும் அப்படின்றத இந்த கால் லெட்டரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கடைசியாக இந்த காலற்றில் முக்கியமான குறிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் இடங்கள் முழுமையடைந்து விட்டால் அப்பாடப்பிரிவுகளுக்கு கலந்தாய்வு நிகழ்த்தப்படாது அதாவது சீட்டு ஃபுல்லாயிடுச்சு அப்படின்னாக்க அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் நடக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க கொரோனா பெருந்தொற்று காலம் என்பதால் அரசின் நெறிமுறைகளை பின்பற்றி முகக்கவசம் அணிந்து உரிய சமூக இடைவெளி கலந்தாய்வில் பங்கேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது கவர்மெண்ட் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி பார்த்தீங்க அப்படின்னாக்க கட்டாயம் வந்து மா மாஸ்க் போட்டிருக்கணும் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி தான் கவுன்சிலிங்கில் வந்து நீங்கள் பங்கெடுத்துக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க மாணவர்கள் மட்டுமே கல்லூரியில் அனுமதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கலை கலந்தாய்வுக்கு வரும் மாணவர்கள் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றி கட்டுப்பாடுடன் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸு பிஏ பிகாம் பிபிஏ அவங்களுக்கு தனியாக ஃபீஸும் பிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஃபீஸும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஃபீஸும் கொடுத்துருக்காங்க அந்த ஃபீஸில் கூட பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ஃபீஸும் சிபிஎஸ்சி போர்டில் படிச்சுருந்தாங்கன்னா அதுக்கு தனியாக ஃபீஸும் ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஃபீஸும் கொடுத்துருக்காங்க இதுல மென்ஷன் பண்ணி இருக்கிற பீஸ் எல்லாமே கையில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பீஸ் எடுத்துருப்பாங்க பிரெண்ட்ஸ் இது கடலூர் பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து அனுப்பியிருக்கிற கால் லெட்டர் கவுன்சிலிங் கால் லெட்டர் ஒவ்வொரு காலேஜுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்ரு வந்து பார்த்திங்கன்னா மாறுபடும் உங்களுடைய மெயிலையும் உங்களுடைய ஃபோனையும் கண்டினியூஸாக செக் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு கால் லெட்ரு வந்திருக்கா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாக்க கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் எங்களுடைய சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எங்களுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்